வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகியுடைய கேள்வி வந்து குழந்தை பிறப்பு பற்றிய கேள்வியாக இருந்தது. ஜாதகிக்கு பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம். தற்போது ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு வந்து ரிஷபம். ஏஎல்பி லக்னம் ரிஷபம். லக்னத்தில் சூரியன், சுக்கிரன். சிம்ம ராசியில் செவ்வாய். கன்னியா ராசியில் ராகு. மகரத்தில் குரு. கும்பராசியில் சந்திரன். மீனராசியில் சனி பகவான். கேது மேஷராசியில் புதன். ஏஎல்பி லக்ன புள்ளி இப்போ வந்து அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இயங்கின்றிருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் மூன்று அப்படிங்கிறது D9 ஏஎல்பியிலிருந்து பத்தாம் பாவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு குழந்தைன்னு சொன்னால் நம்ம ஐந்தாம் பாவத்தை பார்ப்போம். ஐந்தாம் பாவ அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் புத பகவான். அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே ராகு வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தாலே குழந்தை பிறப்பு தாமதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ நட்சத்திர புள்ளியும் அவங்களுக்கு வந்து அனுகூலமாக இல்லை. அப்போ இந்த ராகு பகவான் கோச்சாரத்தில் மீன ராசியில் வரும்போது இந்த ஜாதகிக்கு நட்சத்திர புள்ளி மாற்றங்கள் நடந்து ராகு தன்னோட ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் மருத்துவம் மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகிக்கு இருக்குது. இதை இந்த ஜாதகிக்கு பலனாக கூறினோம். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் நல்ல நிலையில் இயங்குவதால் இவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான காலமாக இருக்கும் இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். அதே மாதிரி இவங்களுக்கு இவங்க அக்ஷய லக்னம் லக்ன புள்ளி அனுசரித்து அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் கூறப்பட்டது. அது அவங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.